உனக்கு என் அம்மா பத்தி சரியா தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க பூகம்பமே வரப்போகுது பாரு. உட்காருங்க உட்காருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உட்காருங்க உட்காருங்க. பூவெல்லாம் கம்பத்துல கட்டி ரொம்ப நல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கல்ல, அதுதான் சொன்னாரு. என்னம்மா நீங்க இப்படி? நான் பயந்தே போயிட்டேன். பூகம் பண்ணதும் எனக்கு ஒரு மாதிரியா. நீங்க வாய திறந்தாலே பிரச்சனை தான் வருது. இப்படியே அமைதியா இருங்க. வீட்டுக்கு போற வரைக்கும் நீங்க மௌன விரதம் தான். சரி, ஆனா மாலையில பிரச்சனை வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. சும்மா இருங்க. என்ன சம்பந்தி மாலை சொல்றீங்க? வெறும் இலையா தான் இருக்கு, பூ எல்லாம் கொட்டி போயிடுச்சா? இது துளசி மாலை. பழக்க வழக்கெல்லாம் எங்க ஊர் முறைப்படிதான் அவ பழகிக்கணும். இந்த மாலை அவ போட்டுக்கட்டும். ஸ்ருதி இந்தாமா. அது எப்படிங்க, வேற வீட்டுக்கு போனாலும் பிறந்த வீட்டு பழக்கத்தை விட்டு கொடுக்க முடியுமா? எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, பாரம்பரியம் இருக்கு. எங்களுக்கும் தான் சம்மதி பாரம்பரியம் எல்லாம் இருக்கு. மம்மி என்னதோ, ரெண்டு பேரும் பம்பரம் இருக்குன்னு சொல்றீங்க? கையில சுத்தி விளையாடுவாங்களே, அதுவா? சும்மா இருடி, இந்தா இந்த மாலை போட்டுக்கோ. இல்ல சம்மந்தி, இது வேண்டாம். ஸ்ருதி நீ இந்த மாலை போட்டுக்கோ. சம்மந்தி, இதுக்கப்புறம் அவ உங்க வீட்டுல தானே இருக்க போறா, உங்க பழக்கத்தை தான் கத்துக்க போறா. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். இல்ல சம்மந்தி, இந்த ஒரு நாள் கணக்கெல்லாம் வேண்டாம். அவ எங்க குடும்பத்து மருமக, எங்க வழக்கப்படிதான் நடக்கணும். ஸ்ருதி நீ இந்த மாலை போட்டுக்கோ. போட்டுக்கோ. ஸ்ருதி ஞாபகம் பாருன்னு கேக்கு. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஆச்சாரம் இருக்கு, நம்மட ஆச்சாரங்களை உபேட்சிக்க பாடில்ல. இதுடு சம்மந்தி, நான் சொல்லிக்கிட்டே இருக்க நீங்க பாட்டுக்கு ஏதோ புரியாமலே பேசிட்டு இருக்கீங்க. ஸ்ருதி நீ இந்த மாலை தான் போட்டுக்கணும். சொந்தக்காரங்கள்லாம் என்ன கேள்வி கேட்பாங்க. அப்ப எங்க சொந்தக்காரங்க கேட்க மாட்டாங்களா? இத வாங்கி ஸ்ருதி. இல்ல இல்ல, நீ இத வாங்கிக்க. இதத்தான் போட்டுக்கணும். இல்லம்மா, நீ இததான் போட்டுக்கணும்.